இருந்ததுன்னா அதுல இருக்கிற வரிகளை கேட்போம். ஸோ ஒவ்வொரு வரிகளும் நம்மளுடைய மனதில் பதியறதுக்கு முக்கியமான காரணம் இந்த தமிழ் இசையே வந்துட்டு இவ்வளோ அழகாக மாறுறதுக்கு காரணம் நம்மளுடைய பாடல் ஆசிரியர்களும் இசையமைப்பாளர்களும் தான். ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற 3 லிரிசிஸ்ட் இந்த மேடைக்கு நான் கூப்பிடலான்னு நினைக்கிறேன். ப்ரொஃபஸர் மதன் கார்கே அவர்கள் ப்ளீஸ் ஜாயின் அஸ் சார். விவேகா ப்ளீஸ் ஜாயின் அஸ். சார் எங்கே இருக்கீங்க சார்? ப்ளீஸ் ஜாயின் அஸ் சார். அண்ட் விவேக் அவர்கள் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். அவங்களோட வேர்வை மண்ணில் சிந்துறதுனாலையும் அவங்களோட சிந்தனைகள் வான் நோக்கி மேலே எழறதுனாலையும் இந்த உலகத்தை மாற்றணும், ஒரு அழகான ஒரு இடமாக மாற்றணும், ஒரு நல்ல ஒரு உலகத்தை விட்டுட்டு போகணும் அடுத்த தலைமுறைக்குன்னு உழைச்சிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு வேலைக்காரர்களுக்கும் இந்த படம் சமர்ப்பணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ராஜா அவர்கள் வந்து இந்த படத்தோட கதை எனக்கு முழுக்க சொல்லலை, நான் பாடல் எழுதுறதுக்கு தேவையான அளவுக்கு அங்கங்கே சொன்னார். ஆனால் அந்த சொன்ன ஒவ்வொரு இடமுமே வந்து ரொம்ப ஒரு உணர்ச்சிகரமாக இருந்துச்சு. அவர் சொன்ன விதம் அந்த கதை வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு யூனிக்கான ஒரு அட்டெம்ப்ட். இந்த படம் எப்படி வந்து தனி ஒருவனில் வந்து அவர் ஒரு ஸ்பேஸில் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்பேஸை ரொம்ப அழகாக வந்து அனலைஸ் பண்ணாரோ, இதில் அந்த ஒரு உழைக்கும் வர்க்கம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு அதை வந்து அவ்வளோ அழகாக வந்து கொண்டு வந்திருக்காரு. அண்ட் இந்த படத்தில் நிறைய பேரை பற்றி நான் சொல்லணும். அனிருத் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மான்கராத்தே படத்துக்காக ஆடியோ லான்ச்சில் வந்து நான் பேசியிருந்தேன். சிவகார்த்திகேயன், அனிருத் இவங்கெல்லாம் வந்து வழக்கமாக எல்லாரும் ஒவ்வொரு படியாக எடுத்து வச்சு மேலே ஏறிக்கிட்டு போவாங்க, இவங்க வந்து ஒவ்வொரு சிகரமாக மேலே ஏறிக்கிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நான் நியர்லி ஒரு 300-400 கம்போசர்ஸ் கூட வேலை பார்த்துட்ருக்கேன், எல்லாரும் ரைட்டர்ஸ் கூட வேலை பார்த்துட்ருக்கேன். அவங்க கூட வேலை பார்க்கும்போது அவங்க எல்லாம் வந்து நிறைய பேருக்கு நான் பார்க்கும்போது இன்ஸ்பிரேஷன் வந்து அனிருத் மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாடல் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாருக்குமே நேரம் இல்லை, உண்மை பாட்டு கேட்குறதுக்கு நேரம் இல்லை. உட்காந்து ஏன்னா ஒரு காரில் டிராஃபிக்கில் போகும்போது பக்கத்தில் போகிற காரு பைக் எல்லாம் திட்டிக்கிட்டு அந்த இருக்கிற கொஞ்சோண்டு கேப்பில் ரேடியோவில் வர பாட்டு தான் எல்லாரும் பாட்டு கேட்கறது நிறைய பேர் இன்றைக்கி. ஸோ அது மாதிரி இருக்கிற டைமில் ஒரு பாடல் ஹிட் ஆகுதுன்றது, ஒரு பாட்டு ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஒரு பாடல் வந்து வெற்றி பெறுதுன்றதே வந்து ரொம்ப பெரிய விஷயம் இன்றைக்கி. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அனிருத்தோட பாடல்கள், ஒவ்வொரு படத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாடலையும் அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு ஹிட் சாங்காக கொண்டு வந்து வைக்கிறாரு. அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு, அவர் எடுத்துக்கிற நேரம், அவர் எத்தனை இரவுகள் வந்து தூக்கத்தை தொலைச்சிட்டு வேலை பார்த்துட்டுருக்காருன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள். சிவகார்த்திகேயன், இந்த படத்தில் வந்து நான் ஒரு பாட்டு எழுதுனதுக்கு வந்து அவர் தான் நிறைய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா என்னோடய மகன், அவனுடைய குழந்தைகள் எல்லாரும் அவரோட ஃபேன்ஸ் ஃபுல்லாக எல்லோரும் வந்து அவரை பற்றி ஃபுல்லாக எல்லோரும் வந்து சொல்கிற விதம் தான். ஒரு ஒரு அன்பு கலந்த ஒரு ஒரு ரசனை அவருக்கு மேலே இருக்குது. ஸோ ஒரு அந்த ஒரு அவருடைய வளர்ச்சியெல்லாம் பார்க்குறத விட அவர் பார்க்கும்போது வந்து ரொம்ப ஒரு எளிமை, அவர் அந்த ஒரு எளிமையோடு சேர்ந்து ஒரு ரசிக்கும் போது இருக்கிற ஒரு அன்பு வந்து வெளிப்படும். இதில் ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருக்கோம், இதயணின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அந்த பாட்டில் இருக்கிற லைன்ஸ்லாம் வந்து அவருடைய ரசிகர்கள் அவரை நோக்கி பாடுற மாதிரியான வரிகளாக தான் அந்த பாடல்களில் இருக்கும். உன் போலே யாரும் யாரும் இல்லை, மண்மேலே ஓர் எல்லையற்ற காதல் கொண்டேன் உண்மையிலே. நிபந்தனைகள் ஏதும் எண்ணில் இல்லை, காரணங்கள் இல்லை, கேட்காதே சொன்னாலும் ஏற்காதே அப்படின்றது அந்த பாட்டோட வரிகள். ஸோ அந்த பாடல் உங்களுக்காக. ஸோ இந்த படத்தில் வந்து நான் எழுதின பாடல் இல்லாமல் விவேகா அவர்களோட பாடல் ரொம்ப பிடிக்கும். கருத்தவன் நான் கலிஜான் பாட்டில் வந்து லைன்ஸ்லாம் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு லைனும் அதில் வந்து ஒரு மாஸ் லைன்ஸ், ஒவ்வொரு லைனுமே ஒரு மாஸ் பஞ்ச் டயலாக் மாதிரி அதில் பண்ணியிருப்பார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி இறைவா பாடலில் வந்து அந்த ரெண்டு பாடல், காதல் ஒரு பக்கத்தில் கோபம் ஒரு பக்கத்தில், ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விவேக்கோட பாடல் நான் இன்னும் கேட்கலை. ஸோ வா வேலைக்காரான ஒரு பாடல் ஒன்று பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்ல ஒரு ஆல்பமாக. அனிருதோட எல்லா ஆல்பம்ஸ் மாதிரி இதுவும் வந்து ரொம்ப ஒரு ஃபுல் என்டையர் ஆல்பமும் எல்லாரையும் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக நான் நன்றி சொல்ல வேண்டியது ஆரியராஜா அவர்களுக்கும் 24 AM PM டீமுக்கும். ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் வந்து எப்படி பண்ணணுன்றது வந்து ஒரு புது கல்ச்சர் ஒன்று வந்து கொண்டு வராங்க. இந்த ஈவெண்ட் நீங்கள் பார்க்கும்போது ஆகட்டும், இல்லை அவங்களுடைய ஒவ்வொரு படத்தோட விளம்பரங்கள் அவங்க பண்ணும்போது ஆகட்டும், அதில் இருக்கிற ஒரு கிளாஸில் அதில் இருக்கிற ஒரு நேர்த்தி எப்படி கொண்டு வராங்களோ அதே மாதிரி அவங்க ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸையும் வந்து மதிக்கிறாங்க. முத்துராஜ் அவர்களோட ஏவி ஒன்று போட்டாங்க, அவர் எப்படி வேலை பார்த்துருக்காருன்னு. வழக்கமாக ஆடியோ லான்ச் போவோம், இல்லை என்ன எடிட்டிங் ஒர்க் நடக்குது, என்ன ஆர்ட் ஒர்க் நடக்குது எதுவுமே தெரியாது, நம்ம பாட்டுக்கு போவோம், எல்லோரும் நல்லா பாராட்டிட்டு வந்துடுவோம். ஆனால் டெக்னீஷியன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள வந்து ஹைலைட் பண்ணது வந்து அவங்க ஹேட்ஸ் ஆஃப் டு ஆரியராஜா டீம் அண்ட் இந்த என்டையர் குழுவுக்கு. இந்த மூவியில் நானும் பங்கெடுத்திருக்கேன்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி.
thank you so much. So professor romba alaga pesitaar adutha advocate kitta kekalam sir. Vakil sir solunga, what do you want to tell us? ellarkku vanakkam. ஒருத்தனுக்கு ஒரு கனவு வருது. ஒரு வெட்ட வெளியில் அவன் நின்றுட்டு இருக்கான். திடீர்னு ஒரு மிருகம் அவனை துரத்துது. அவன் கொஞ்சம் தூரம் ஓடிக்கிட்டே இருக்கான். அதுலேருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும்னு ஓடிட்டு திரும்பி பார்க்குறான். சில நொடிகளுக்கு அப்புறம் நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்ட்டு அவன் நின்ன இடத்துல ஓடிட்டு இருக்கான்னு அப்புறம்தான் அவனுக்கு புரியுது. திடீர்னு பயந்து முழிச்சுக்கிறான். அப்பாடா கனவு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வேலைக்கு போயிடுறான். ஆனால் அவன் முழிச்சு பார்க்கும்போதும் அது கனவு இல்லை, உண்மைதான் அப்படின்னு புரிஞ்சுதுன்னா அதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு ஒரு வேலைக்காரனோட வாழ்க்கை. அப்படிதான் வந்து ஒரு விவசாயியோ இல்லை ஒரு தொழிலாளியோ இன்னைக்கு வாழ வேண்டியிருக்கு. மிகப்பெரிய உழைப்பை சுமந்துட்டு வந்து இன்னைக்கு ஒரு 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 வேலைக்காரனும் யாருக்காக உழைக்கிறான், அவனுக்காக உழைக்கிற வேலைக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க? தன்னோட குடும்பம் நல்லா இருக்கணும், அம்மாவுக்கு இல்லை அவங்களோட ஹெல்த்துக்காகவோ இல்லை தன்னோட குழந்தைகளுக்காகவோ இல்லை மனைவிக்காகவோ இப்படி தான் உழைச்சி ஓடிட்டு இருக்கான். அவ்வளோ ஓட்டத்துக்கு பின்னாடி அவன் திரும்பி பார்த்தா கிட்டத்தட்ட அந்த நேரத்திலே தான் இருக்கான். ஒரு தன்னோட வருமானத்திலேயோ இல்லை தன்னோட வாழ்க்கை தரம் உயர்ந்ததுலேயோ இது மாறணும்னா என்னைக்கு நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம்னா என்னைக்கு ஒரு விவசாயி அவன் உண்டு பண்ணுற அரிசியை வயிறார அவனே சாப்பிட முடியுதோ அதுக்கான விலையை அவன் நிர்ணயம் பண்ண முடியுதோ, ஒரு தொழிலாளி என்னைக்கு முதலாளி ஆக முடியுதோ, இல்லை நம்ம ஃபீல்டில் எடுத்துக்கிட்டால் எப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து பெரிய உழைப்பை கொடுத்த அப்புறமும் தங்களுக்குன்னு ஒரு இடத்துக்கு வர முடியுதோ, எல்லாருமே சொல்கிறேண்ணா, சில பேர் வர முடியுது எல்லாருமே சொல்கிறேண்ணா, அன்னைக்கு நம்ம வளர்ச்சி அடைகிறோன்னு சொல்லலாம். அதுக்கான ஒரு பிரம்மாண்டமான ஸ்டெப் இந்த படம்னு நினைக்கிறேண்ணா. வேலைக்காரன்ற படம், வேலைக்காரர்களை கொண்டாடுற ஒரு படத்தில் நானும் ஒரு வேலைக்காரனாக இருக்கேங்கிறதுல ரொம்ப பெரிய பெருமை. ராஜா சார், ரசிகர்களுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சு கொடுக்குறவங்க சில பேர் இருக்காங்க, ரசிகர்களுக்கு என்ன பிடிக்கணும்னு தெரிஞ்சு கொடுக்குறவங்க சில பேர் இருப்பாங்க. அதில் வந்து ராஜா சார் முக்கியமான டைரக்டர், அவரோட படம். ஆர்டி ராஜ சாருக்கு நன்றி. முக்கியமான ரெண்டு பேர் பற்றி பேசணும். அனிருத் அவர்கள், இந்த இடத்துல ரெண்டு ரோபோ இருக்காங்க, அதில் ஒரு ரோபோ வந்து அனிருத் அவர்களே சொல்லலாம். ஏன்னா நான் பார்த்துட்டே இருக்கேன், ஒரு ஒரு பெரிய படம் பெரிய சிச்சுவேஷன்ஸ், ரசிகர்கள்டேருந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இதை தாங்கிறதுக்கு வந்து சாதாரண எலும்பும் தோலும் கொண்ட தோள்கள் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஒரு ரோபோவான தோளில் தான் இவ்வளோ பெரிய ப்ரெஷரை சுமக்க முடியும். சுமந்து டே இன் அண்ட் டே அவுட் கார் கேஸ் சொன்ன மாதிரி ஹிட் கொடுக்கறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஒரு படத்துலேயும் அதை பண்ணிகிட்ருக்கார் அவர். இதுக்கெல்லாம் மேலே என்னோட நண்பர் சிவா அவர்கள், அவரை பற்றி பேசும்போதே ஒரு சந்தோஷம் இருக்குது மனசில். இன்றைக்கி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த மேடையில். ஏன்னா அவர் பணமோ இல்லை வாய்ப்போ புகழோ இதை கூட மற்றவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துடலாம், ஆனால் ஒரு தலைவனால் மட்டும்தான் நம்பிக்கையை கொடுக்க முடியும். அப்படி இவர் கொடுத்த நம்பிக்கையில் இன்றைக்கி நவீன் வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணார். நவீனுக்கு வாழ்த்துக்கள். அதை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பெருமையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் எவ்வளோ பேர் இவரை மாதிரி வர முடியுன்ற நம்பிக்கையோட இங்கே உட்காந்துருக்காங்க. அந்த நம்பிக்கை அவர் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இதில் இன்னொரு பாடலில் ஒரு ரெண்டு வரி இதில் நான் எழுதியிருந்தேன். உன்னோட மேடையை நீ தாண்டா போடணும், கூகுளே நாளைக்கு உன் பேரை தேடணும் அப்படின்ட்டு. அவரோட மேடையை அவர் தான் போட்டிருக்காரு. ஸோ உலகமே நாளைக்கு அவரை தேடுற மாதிரி ஒரு உயரத்துக்கு சீக்கிரம் வந்துட்டே இருக்கார் அவர். நிறைய நண்பர்கள், ஆர்ஜே பாலாஜி அவர்கள், சதீஷ் அவர்கள், ரோபசங்கர் சார், இது மாதிரி நிறைய நண்பர்கள் வேலை பார்த்துருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். ஆர்டி ராஜா சாருக்கு மிகப்பெரிய நன்றி, ஒரு நல்ல படத்தில் என்ன வச்சிருக்கு. அறிவுமதி சாருக்கு நன்றி. அண்ட் ரெண்டு லிரிக் ரைட்டர்ஸ் இருக்காங்க இங்கே, விவேகா அவர்கள். அந்த கருத்தவெல்லாம் கழிஞ்சா பாடலில் பெரிய விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்து எளிமையான வரிகளை கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். சருபுன்னு காரு இங்கே ஓடும் பாரு, அந்த சாலையெல்லாம் கண்முழிச்சு போட்டவன் யாரு அப்படின்ற வரி இருக்கும். பெரிய விஷயம், ஆனால் சிந்திக்க வைக்கிற மாதிரி வழிகளை வந்து ரொம்ப எளிமையாக அழகாக கொடுத்துருந்தாரு. கார்கி சார், இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா டிடி அவர்கள் பேசும்போது கூயம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஃபோக்கஸ்டாக இங்கே இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு அது வந்து 100% எனக்கு தெரியும். அது இவர் மாதிரி ஒருத்தர் இல்லைன்னா அந்த தமிழ் வார்த்தையை இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்க மாட்டோம். ஸோ ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கார் லிரிக் ரைட்டர்ஸ்க்கு. ஸோ அவருக்கும் வாழ்த்துக்கள். இதயநேன்ற வார்த்தையே ரொம்ப அழகாக இருந்தது பாடலில். நான் வந்து வேலைக்காரங்கள் சுற்றி இருக்கிற இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுலேயும் வேலைக்காரர்களை பற்றி அவங்க பெருமையை பற்றி எழுத வாய்ப்பு கிடைச்சதுங்கிறது நன்றி. அந்த வரிகளோடு நான் என்னோடய பேச்சை முடிச்சுக்கிறேன். பூமியே நீ தூக்கிட உன் தோளிலே வா வேலைக்காரா, தெய்வமே நீ செய்திடும் பல்லாக்கிலே வா வேலைக்காரா, மே மட்டுமே உன் மாதமா யார் சொன்னது வா வேலைக்காரா, என்னாலுமே உன் வேர்வையை கொண்டாடிடும் வா வேலைக்காரா. நன்றி.
Thank you.